என்ன முருகேசன், பசங்களோட லக்கேஜ் எல்லாம் வண்டில ஏத்திட்டீங்கல்ல, நம்ம கிளம்பலாம்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லல. மேம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாரோட லக்கேஜ் செக் பண்ணிட்டு வண்டி மேல வெச்சிடுங்க மேம். நீங்க சொன்னதும் கிளம்பிடலாம் மேம். நம்ம தமிழ் மிஸ் அட்டெண்டன்ஸ் ஆபீஸ் ரூம்ல சப்மிட் பண்ணிட்டு நம்ம பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு வரேன்னு பேர்க்காங்க. அவங்க வந்ததும் நம்ம கிளம்பிடலாம். ஸ்டூடண்ட்ஸ், நீங்க எல்லாருமே பஸ்ல போய் உட்கார்ந்துக்கோங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, அமைதியா போகணும். புரியுதா? சத்தம் எல்லாம் போடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஏறி நம்மளுக்கு கம்ஃபர்ட்டபிளான பிளேஸ் புடிச்சிக்கணும். அப்பாடா, பிரின்சிபல் கிட்ட சொல்லியாச்சு, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். மேம், நான் அட்டெண்டன்ஸ்ல சப்மிட் பண்ணிட்டேங்க மேம். நம்ம பிரின்சிபல் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நம்ம கிளம்பலாம் மேம். மேம், பசங்கலாம் கூட பஸ்ல ஏறி உட்கார்ந்துகிட்டாங்க, நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் பேலன்ஸ். நம்ம போய் உட்கார்ந்துக்கலாம்ல? ஓகே மேம், வாங்க மேம், நம்மளும் போலாம். பஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் நான் பஸ்ஸுக்கு மேல உட்காந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க பசங்களை பாத்துக்கிறேன். நீங்க பஸ்ஸுக்குள்ள உட்காந்து அங்க உள்ள பசங்களை பாத்துக்கோங்க. முருகேசன், தமிழ் டீச்சரும் வந்துட்டாங்க, சீக்கிரம் பஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் ரெடி தானங்க மேம்? மேல எல்லாம் கரெக்ட்டா உட்கார்ந்துட்டீங்களா? பஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க முருகேசன், பசங்கள நான் பாத்துக்கறேன், நீங்க சீக்கிரம் வண்டி எடுங்க. சரிங்க மேம், இதோ கிளம்பிடலாம். என்ன உங்களுக்கு இன்னும் டூர்ல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரப்போ
ஒன்றும் தெரியல இங்க பாருங்க மேம் உங்க பொண்ணு அனுஷ்காவும் பூஜாவும் கிளாஸ்ல சேர்ந்து பண்ற அட்டூழியம் இருக்கு ஐயோ அவங்க ரெண்டு பேரியும் கிளாஸ்ல பாத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல டூர் போறதுன்றது சின்ன விஷயம் இல்ல அங்க டூருக்கு வர பசங்களுக்கு உங்க பொண்ணால ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுனா அதுக்கு நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் அதெல்லாம் யோசனை பண்ணி தான் உங்க பொண்ணு அனுஷ்காவையும் பூஜாவையும் டூருக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு நான் ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் அதனால தான் அனுஷ்காவோட கிளாஸ் டீச்சரும் அனுஷ்காவும் பூஜாவும் டூருக்கு கூட்டிட்டு போவானா டிசைட் பண்ணாங்க அது மட்டும் இல்ல இங்க பாருங்க பஸ்ல ஏகப்பட்ட பசங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை நாங்க ஏதாச்சும் சொல்லணுமா ஏன்னா இந்த பசங்க எல்லாம் நாங்க சொல்ற பேச்சு கேட்டுப்பாங்க ரொம்ப அமைதியான பசங்க ஆனா உங்க பொண்ணு அனுஷ்காவும் பூஜாவும் சொல் பேச்சே கேட்க மாட்டறாங்க டீச்சர்ஸையும் மதிக்க மாட்டறாங்க அப்புறம் அங்க போய் ஏதாச்சும் ஆபத்தான பிளேஸ்ல மாட்டிக்கிட்டாங்கனா அப்புறம் ஒண்ணு கடக்கோனாச்சுனா அப்புறம் யார் பதில் சொல்றது இங்க பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் இந்த ஏரியா கவுன்சிலர் அவர்கிட்ட சொல்லி உங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசியாச்சு உங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தான் நீங்க போங்க மிஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொன்னாரு உங்களுக்கு வேணா சந்தேகமா இருந்தா நீங்களே போய் கரஸ்பாண்டன்ட் கிட்ட கேட்டுக்கோங்க என்ன மேம் சொல்றாங்க இவங்க நீங்க இப்பதான் நம்ம ஆபீஸ் ரூம்ல இருந்து வரீங்க கரஸ்பாண்டன்ட் ஏதாச்சும் சொன்னாரா மேம் இத பத்தி என்கிட்ட எதுமே சொல்லலையே மேம் நான் அங்க இருந்து தான வரேன் என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லையே மேம் மேம் இப்ப 2 நிமிஷம் முன்னாடி தான் என்னோட வீட்டுக்காரரு உங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசினாரு நீங்க வேணா உங்க கரஸ்பாண்டன்ட் கிட்ட போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா என் பொண்ணு அனுஷ்காவையும் பூஜாவையும் கூட்டிட்டு போங்க சரிங்க மேம் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதனால உங்க பொண்ணு அனுஷ்காவையும் பூஜாவையும் நாங்க டூருக்கு கூட்டிட்டு போறோம் பட் டூருக்கு போன இடத்துல எங்க பேச்சு கேட்காம அவங்க ஏதாச்சும் ஒரு ஆபத்தான இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்ப நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும் சொல்லிட்டோம் சரிங்க மேம் உங்க பொண்ணு அனுஷ்காவையும் பூஜாவையும் வண்டியில போய் உட்கார சொல்லுங்க அனுஷ்கா பூஜா நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கணும் மிஸ் சொல்றதை கேட்டுக்கணும் புரியுதா நீங்க பாட்டு டூர்ல தனியா எங்கேயும் போக கூடாது அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளம் எல்லாம் வரும் புரியுதா ஒழுங்கா மிஸ் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு மிஸ் கூடவே இருக்கணும் சொல்லிட்டேன் சரி மேம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஒழுங்கா இருந்துக்கிறேன் சரிங்க ஆன்ட்டி நீங்க சொன்ன மாதிரி நானும் அனுஷ்காவும்